ஆத்ம தரிசனம் சேனல் உங்களை வரவேற்கிறது. நிகழ்ச்சிகளை பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி. மெலட்டூர். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமம். இங்கு சுமார் 400 வருடங்களாக பாகவத மேளா நாட்டிய நாடகம் நடந்து வருகிறது. இது தெலுங்கு மொழியை தழுவிய ஒரு நாட்டிய நாடகம். ஹிரண்யகசிபு என்ற அரக்கனை வதம் செய்து வெற்றி கொண்ட நரசிம்மரை பற்றி கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆங்கில மே மாதம் 2வது வாரத்தில், அதாவது விசாக மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் 5 நாடகங்கள் நடைபெறும். பிரகல்லாத சரித்திரம் நாடகம் மிக முக்கியமாக இடம்பெறும். இது நாடகமாக மட்டும் இல்லாமல் ஒரு இறை வழிபாடாக நடத்தப்படுகிறது. விழாவின் முதல் நாள் விநாயகர் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு, பின்னர் அருகில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நரசிம்மர் முகமூடி புனிதப்படுத்தப்படும். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராமநா, கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஜெய புண்டரீக வரத ஹரிமண்டல, நம பார்வதி. பாகவதர்கள் தோடாய மங்களம் என்னும் போற்றி பாடல்களை பாட நாடகம் தொடங்கும். ஆஞ்சநேய சுவாமிக்கு கோணங்கி என்னும் விகட நடிகர் ஒருவரின் பிரவேசம் மூலம் பாகவத மேளா நாடகம் துவங்கும். புராணக்கதை ஒன்றின்படி மகாவிஷ்ணுவின் சக்ராயுதத்தை விநாயக கடவுள் விழுங்கி விடுகிறார். தன்னுடைய மிக வலிமையான ஆயுதத்தை மீட்டுக் கொள்ள மகாவிஷ்ணு கோணங்கித்தனமாக அவர் முன் ஆடுகிறார். இந்த புராண நிகழ்வு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதை இந்த படக்காட்சி விளக்குகிறது. இதனைத் தொடர்ந்து நந்தி த்விபதம் மற்றும் சப்தம் மூலம் கதை பற்றிய குறிப்பு சொல்லப்படுகிறது. பிரகலாத பட்டாபிஷேக சப்தம் என்னும் இந்த சப்தத்தில் பல வகை சொல்லுக்கட்டுகள், ஜதிகள் போன்றவை கோர்க்கப்பட்டு துதிக்கப்படுகிறார். விநாயகர் வேடம் அணிந்தவர் பிரவேசதொரு வர்ணத்திற்கு தக்கவாறு மிக நேர்த்தியாக நடனமாடிக்கொண்டு மேடைக்கு வந்து, மேடையில் இருக்கும் பாகவதர்களையும் மக்கள் கூட்டத்தையும் வாழ்த்துவிட்டு மேடையை விட்டு இறங்குவார். அதன் பிறகு பிரதான நாடகம் துவங்கும். மிக முக்கிய கதாபாத்திரங்கள் பிரவேசதரு மூலம் சுய அறிமுகம் செய்து கொண்டு பாத்திர பிரவேசம் என்று அழைக்கப்படும் மேடை பிரவேசம் செய்வார்கள். அருணனை மூலம் கதாபாத்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட நாடகம்
மெல்ல மெல்ல காட்சிகள் மூலம் விரியும். நாடகத்தின் இடையிடையே பலவித தருவர்ணங்கள், கர்நாடக இசையின் வழியில் ராக ஆலாபனைகள், கவிதை நடையில் வசனங்கள் என நாட்டிய சாத்திரத்தின் வரையறைக்கு உட்பட்டு பாடல்கள், அபிநயங்கள், முத்திரைகள் என மிகவும் ரம்யமாக நடைபெறும். கோரி அவுனா கணவேந்துரா பொதுவாக நாடகத்தின் மையப்பகுதி இரவு 10 மணிக்கு மேல்தான் ஆரம்பமாகும். நிருசிம்மர் அவதாரம் சுமார் 4:30 மணிக்குத்தான் நடைபெறும். தேவதேவயிதே சமயமையா தேவதேவயிதே சமயமையா தேவதேவயிதே சமயமையா ஸ்தம்பமுனனு ஆவகின்றே நன்னு ப்ரோபவையா ஸ்தம்பமுனனு ஆவகின்றே நன்னு புராணக் கதையின்படி ஹிரண்யகசிபு என்னும் அசுரன் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் சந்தி வேளையில் மரணம் அடைய வேண்டி வரம் வாங்கியிருந்தான் என்பதால் அந்த நேரத்தில்தான் நிருசிம்மர் வதம் செய்யும் காட்சி நாடகத்தில் இடம்பெறும். கலங்க பரிபூர்ண சசி கோடி சீதள மனோகர சடா படல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி திபங்கம் தைத்தியவர காரண நரசிம்ம நரசிம்மா